ஸ்ரீ லக்னகுமாரன் ஜாதக முறைப்படி நிர்ணயமான லக்னம் இது. சௌபாக்கியவதி வத்சலா கல்யாணம் ஜெகப்பிரசித்தமாய் நடக்கும். ஆஹா, லக்ன பலம் கூட ஒரே அமக்கலமாய் இருக்கிறது. ஆமா, லக்னம் கூட நீங்களே நிச்சயித்துக் கொண்டு வந்து விட்டீர்களே. ஆமா, தாங்கள் வரம் கொடுத்த போதே சுபம் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இந்த லக்னத்தை நிச்சயித்து அனுப்பினார்கள். அப்படி பெரியோர்கள் அனைவரும் நிச்சயித்தார்கள் என்றால் விசேஷம் ஏதாவது இருக்கத்தான் வேண்டும். அண்ணா, இனி நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? நடக்கட்டும். அப்படியே நம் சங்கு தீர்த்தர் கூட ஏதோ லக்ன பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். சங்கு தீர்த்தர்? ஆஹா, சங்கு தீர்த்தர் என்றால் அறிவின் சிகரம் அல்லவா? இந்த லக்னத்தில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை, சஞ்சலப்படுவதற்கு அதை விட எதுவுமே இல்லை. ஆனாலும் மணமகள் ஜாதக பிரகாரம் கிரகச்சாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த லக்னத்தை ராட்சத கணாச்சாரியான சுக்கிரன் வக்ரதிஷ்டியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதனால் மணமக்களுக்கு கலகங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். ஆம், அதேதான். சாஸ்திரம் எதை சொன்னாலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளதைத்தான் சொல்லும். நாம் தன்மையோடு அதனுடைய சாராம்சத்தை தான் கிரகிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் என்றால் பிரணய கலகம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி கஷ்டங்கள் என்றால் அதிக சந்தான பிராப்தி என்றே விளக்க வேண்டும். ஆனால் இது தக்த யோகமும் கூட. இந்த லக்னத்தில் முதலில் விவாகமே நடக்காது என்பது சாஸ்திரம். ஆஹாஹாஹா, உங்கள் பாண்டித்யத்திற்கு அவசியம் பரிசு வழங்க வேண்டியதுதான். ஆனால் உங்கள் சாஸ்திரங்கள் சாதாரண பிறவிகளுக்குத்தான், எங்கள் கௌரவர்கள் போன்ற அசாதாரண அபூர்வ ஜாதகர்களுக்கு அல்ல. இருக்கலாம், ஆனால் சனி இந்த வீட்டில் இருக்கும் போது. இருக்கட்டுமே, லட்சம் சனி கிரகங்களை வை. நம் சகுனி மாமா இந்த வீட்டில் இருக்கும் போது அசல் சனி எந்த வீட்டில் இருந்தால் என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்த்தரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சம்பிரதாயம் அது. அண்ணா, அவர்கள் அவசரமே என் அவசரம். நானும் இந்த சம்பந்தத்திற்கு இந்த லக்னத்தையே ஆமோதிக்கிறேன். காலம் போதாதென்றால் தவிர. கிருஷ்ணா, சாட்சாத் நீயே எல்லாம் ஏற்று நடத்தும் போது காலம் போதாமல் போகுமா? எனக்கு அந்த பயம் இல்லை. சரி, இந்த லக்னத்திலேயே விவாகத்தை நடத்தி விடுவோம். அதிர்ஷ்டம் என்றால் நம் வச்சலா அம்மையாருக்குத்தான். ஸ்ரீ லக்னகுமாரர் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி, பானுமதி மகாராணியாரின் மருமகளாக போகிறார் என்றால் மல்லி. அம்மா, ஜாகிரத, வாய்க்கு வந்தபடி உடராதே, வா இங்கிருந்து. என்னவத்துல இந்த பிடிவாதம்? இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிந்தா எனக்கு எவ்வளவு அவமானம் என்று யோசித்துப்பார். வச்சலா, உனக்கு புண்ணியம் உண்டு. என் வார்த்தையை கேட்டு அலங்காரம் செய்து கொண்டு வாமா. சகுனி தாத்தா ஆசீர்வதிப்பார். எனக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. முதலில் எனக்கு இந்த கல்யாணமே இஷ்டமில்லை. அதுதான் வேண்டாம் என்கிறேன். நம் அந்தஸ்துக்கு தகுந்த சம்பந்தம் நம்மை தேடி வந்த ஐஸ்வர்யம். அப்பா உன் சுகத்தையும் வைபவத்தையும் கோரிதான் சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுத்தார். உன் சிற்றப்பாரும் ஒப்புக்கொண்டார். பொய், எல்லாம் பொய். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உன் சிற்றப்பார் தான் லக்னத்தை நிச்சயம் செய்தார். வேண்டுமென்றால் அவரையே சொல்ல சொல்கிறேன். எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாராணி, சுபத்ரா தேவியாரம், ருக்மணி தேவியாரம் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் என் மீது கட்சி கட்டுகிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேனோ? வத்சலா உன் மருமகள் தான் என்று கை போட்டு கொடுத்த வாக்கை தவறுவது நியாயமா அண்ணா? இது வாக்கு தவறுவதா? ஏதோ பேச்சுவாக்கிலே தங்கை கொடுத்த வாக்கும் கௌரவ சபையிலே துரியோதன சக்கரவர்த்திக்கு மெச்சு கொடுத்த வரமும் ஒன்றாகுமா? அது மட்டுமல்ல, எங்கள் சத்ருக்களுடனே சம்பந்தம் செய்து கொள்ள தலையிட்டீரே. இது எனக்கு எவ்வளவு அவமானம் என்று ஆலோசித்தீர்களா? என் கணவரும் என் மைத்துனர்களும் இனி என்னை எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள்! அப்படி அவர்கள் உன்னை இழிவாக பார்ப்பார்கள் என்றால் நீ அங்கு போகவே வேண்டாம். இங்கு உன் கௌரவத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது. இப்பொழுது கொடுத்த கௌரவம் போதும் அண்ணா. கடைசியாக சொல்கிறேன்,
வத்சலா என் மருமகளாக ஆவிட்டால் இந்த வீட்டில் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். கடைசியில் இதுதான் நம்ம உன் மிரட்டல். எந்த பெருமையும் உரிமையும் இல்லாமல் உன்னை போலவே என் மகளின் பிறந்தகத்திலே விழுந்து கிடக்க சொல்கிறாயா? அக்கா, சுபத்திரையின் விஷயம் அப்படி இருக்கட்டும். நம் குழந்தையின் நிலையை ஆலோசனை செய்யுங்கள். சிறு வயதிலிருந்து ஆசை காட்டியது நாம் தானே. வச்சலா, அபிமன்யுதான் தன் கணவன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறாள். இப்போது வேறு யாருக்காவது மனம் செய்து கொடுத்தால் குழந்தையின் கதி என்ன ஆவது? பெண்ணின் நிலை பெற்ற தாயை விட உனக்கு அதிகம் தெரியும். உனக்கும் ஒரு பெண் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் தாய் அன்பும் பண்பும். ரேவதி, நீ பேசாமல் என்ன ஆனாலும் சரி, நிச்சயத்த லக்னத்தில் விவாகம் நடந்தே ஆக வேண்டும். இனி இந்த பேச்சுக்களும் பிடிவாதங்களும் என்னிடம் பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்படாதுதான் அண்ணா. அரியா குழந்தைகளின் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து விட்டீர்கள். இப்படி உடன் பிறந்தவள் உள்ளம் நொந்தால் சும்மா விடாது. பாண்டவர்களின் பிரதாபத்தை விட கௌரவர்களின் ஐஸ்வர்யங்களே சாஸ்வதமாக எண்ணுகின்றீரோ என்னமோ, அது என்றும் நிலைக்காது. பிரதாபத்தின் பெயரால் என்னை பயமுறுத்துகிறாயா சுபத்ரா? பாண்டவர்களின் பிரதாபம் என் வரையிலும் அதற்கு என் சிஷ்டன் துரியோதனன் ஒருவனே போதும். 1000 பீமர்களும் 1000 அர்ஜுனர்களும் வந்தாலும் அவன் கால் சிறு விரலை கூட அசைக்க முடியாது. மாமா, தங்கள் இஷ்டப்படியெல்லாம் பேசிவிட வேண்டாம். என் தந்தை இங்கே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? அபிமன்யு, மாமாவை எதிர்த்து எனக்கு அகௌரவத்தை உண்டாக்குகிறாயா? இது ஒன்றும் எதிர்ப்பு அல்ல, வீர லட்சணத்துடன் நடந்து கொள்கிறேன். மாமா, கௌரவர்கள் நீங்கள் தெரிவித்தது போல் அவ்வளவு பராக்கிரமசாலிகளானால் அந்த லக்ன குமாரனை அழைத்து வர சொல்லுங்கள். அந்த துரியோதனன் துச்சாதனன் கர்ண சகுனிகளையும் அவர்கள் சதுரங்க பலத்தையும் சின்னாபின்னமாக சிதைத்து வரைத்து அஸ்தினாபுரம் வரையில் அடித்து துரத்தி வீரவிகார சுயம்பரத்தில் வசராவை நான் மாலையிடுகிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தால் பறைசாற்றுங்கள் சுயம்பரத்திற்கு. அப்போது தெரிந்துவிடும் வசலா யாருடையவள் என்று. அபிமன்யு, என்ன இந்த ஜம்பங்கள்? உண்மையில் நீ வீரனானால் இப்படி வீணாக இவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருப்பாயா? சுபத்ரா, நீ வீரபத்னி, வீரத்தாய், இவ்வளவு கோழையாய்விடுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. அண்ணாவின் அபிப்பிராயம் தெரிந்துவிட்டதல்லவா? இன்னும் சச்சரவு ஏன்? இங்கு உன் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர் யாரும் இல்லை. இனி உனக்கு திக்குள்ள இடத்திற்கு திரும்பிப்போம். அப்படியே போகிறேன் அண்ணா. அற்ப ஐஸ்வர்யத்தை விட அரிய பிரதாபங்களே சிறந்தன என்று மதிக்கின்றீரோ, அன்றுதான் உங்கள் வாசலை மிதிப்பேன். என்ன அது? தாருகா, சுபத்ரையும் அபிமன்யுவும் துவைதவனத்திற்கு புறப்பட்டார்கள். நீ அவர்களுக்கு எதுவும் சொல்லாமல் கடோத்கஜன் ஆசிரமத்திற்கு கொண்டு போய்விடு. அவ்வளவுதான்.